ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டோட ரூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்ன, இதனால் யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரூல்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எதுக்கு, இதில் வந்து யாருக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு நாட்டை சேர்ந்தவங்களுக்கு, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த மூணு கண்ட்ரிஸ்லேருந்து வந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் யார் அந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலிஜியஸ் மைனாரிட்டினா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மூணு கண்ட்ரிஸில் வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஹிந்துஸ், புத்திஸ்ட், சீக்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நாட்டில் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ். இவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நீங்கள் கேட்கலாம், இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு கீழே எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவீங்களா? இப்போ வந்து அந்த மூணு நாட்டில் எத்தனையோ பேர் வந்து இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம், அந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்தியா சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அதுக்கு வந்து இவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை தான் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரூல்ஸில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாலு கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நீங்கள் இந்த மூணு நாட்டோட சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஆறு மதம் சொன்னேன் இல்லையா, இந்த மூணு நாட்டில் ரிலிஜியஸ் மைனாரிட்டின்னு சொன்ன அந்த ஆறு மதத்தில் ஏதோ ஒரு மதத்தை வந்து சேர்ந்தவங்களாக இருக்கணும். மூணாவது, நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு டேட்டுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி ஆகிருக்கணும், அதாவது December 31, 2014. அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஆகிடக்கூடாது. இந்த மூணு, இது மூணாவது கண்டிஷன். நாலாவது கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனில் 8th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஷெட்யூலில் 22 லாங்குவேஜ் இருக்குது. அந்த 22 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த நாலு கண்டிஷன். இந்த நாலு கண்டிஷனும் நீங்கள் வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம். சரி, இதை வந்து எப்படி செக் பண்ணுவாங்க? இப்போ நாலு கண்டிஷன் சொன்னால், இந்த நாலு கண்டிஷனை வந்து எப்படி வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சிட்டிசன்ஷிப், அதாவது இந்த மூணு நாட்டோடைய சிட்டிசன் தான் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு வேளை இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலிட் ஐடி. முன்ன மாதிரி பாஸ்போர்ட், வீசா அப்படியெல்லாம் கேட்குறதில்ல, ஏதாவது ஒரு வேலிட் ஐடி இருந்தால் போதும். அந்த ஐடி மூலயமா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டோட குடிமகன் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கொடுத்தா போதும். இந்த ஐடியை வச்சு ரெண்டு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நீங்கள் அந்த நாட்டோட குடிமகன் தானா, ரெண்டாவது அந்த ஆறு மதத்தில் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தானா. இந்த ரெண்டு விஷயத்த இந்த ஒரே ஒரு ஐடியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த டேட் ஆஃப் என்ட்ரி, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே December 31, 2014 முன்னாடியே என்ட்ரி ஆகிட்டிங்களா, இதை வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மொத்தம் ஒரு 20 டாக்குமெண்ட் வந்து லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 20 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதும். நான் 20 டாக்குமெண்ட் லிஸ்ட்டு நான் சொல்ல போகிறது இல்லை. அதில் மேஜர் டாக்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், டிரைவர் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி இந்த ரேஷன் கார்டு, இந்த நாலு கார்டில் ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் கூட போதும். இந்த நாலு தவிர இன்னும் 16 டாக்குமெண்ட் இருக்குது. இந்த 20 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் காமிக்கணும். அதாவது நீங்கள் December 31, 2014 முன்னாடியே நான் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த 20 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். நாலாவது, சொன்னாலே அந்த 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜ் இருக்குது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். அந்த 22 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பேச தெரியணும். இதுக்குமே வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது வந்து ஏதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதாவது இந்த மனிதன், இந்த ஆளுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தேதியில் அது கூட தேவையில்லை. நீங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சொன்னால் போதும். நீங்கள் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும், நான் வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா போதும். அதே மாதிரி அந்த லாங்குவேஜை வந்து உங்களுக்கு பேச தெரியணும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும்லாம் அவசியம் இல்லை, பேச தெரிஞ்சால் போதும். இதுதான் வந்து அந்த நாலு கண்டிஷன். இந்த நாலு கண்டிஷனும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதை தவிர இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலைசேஷன் கண்டிஷன். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசன், இந்தியாவில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னு கேட்டிங்கன்னா, உடனே உங்களுக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வருஷம் இந்தியாவில் வந்து நீங்கள் வாழ்ந்துருக்கணும். இது வந்து நார்மலாக 11 வருஷம்.
அதாவது இந்த மூணு கண்ட்ரிஸை சேர்ந்த அந்த ஆறு மதத்தை சேராத ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியாவில் 11 வருஷம் இந்தியாவில் முன்னாடி வாழ்ந்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் உங்களால் போட முடியும். ஆனால் இந்த ஆக்ட் படி வரவங்க எல்லாருக்குமே வந்து இது வெறும் 5 வருஷம் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மினிமம் 5 வருஷம் நீங்கள் இந்தியாவில் தங்கியிருந்தால் போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். சரி, இந்த சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா அப்படிங்கிறது வந்து யார் முடிவு பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்களா? ஏன்னா இதில் வந்து நிறையா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒத்துக்கக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாலுமே பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. முன்னாடி கொஞ்சம் பவர் இருந்துச்சு, இப்போ அந்த பவரையும் எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் அப்படின்னா இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சே இருந்துச்சு யாருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரூல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கமிட்டி வந்து ரெடி பண்ண போகிறாங்க. சென்ட்ரல் கமிட்டி தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஒன்று, எம்பவர்டு கமிட்டி ஒன்று. இது ரெண்டுமே வந்து சென்டர் தான் வந்து இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எம்பவர்டு கமிட்டி வந்து முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் சுத்தமாக எந்த பவரும் கிடையாது. நீங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். சரி, இந்த விஷயம்லாம் வந்து இப்போ தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்கு. அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற மைனாரிட்டிஸ்க்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த தாட் ப்ராசஸ், இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 வந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து அப்போ டெபுட்டி ப்ரைம் மினிஸ்டராக இருந்த எல்கே அத்வானி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற இந்துஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு 2004 அட்டல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ரூல்ஸை வந்து ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான், குஜராத் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ பாகிஸ்தான் பார்டரோட ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். இந்த பாகிஸ்தான் ஹிந்துஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து முடிவு பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணலாம். அப்படி இல்லைனா லாங் டேர்ம் வீசா வந்து கொடுக்கலாம், நீங்கள் வந்து இந்தியாவில் ஃப்ரீயாக சுற்றலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து வீசா கொடுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து அந்த மாற்றம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸுக்கும் சொல்கிறாங்க, ஒருவேளை பாகிஸ்தானை சேர்ந்த இந்த மைனாரிட்டிஸ் வந்து வராங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட் வேலிட் டாக்குமெண்ட்டும் இல்லைனா கூட நீங்கள் இவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் வீசா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வேணும்னா 31 December 2014 முன்னாடி வந்திருக்கணும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இவர் அந்த லாங் டேர்ம் வீசா கொடுக்கறதுக்கும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து ஒரு டேட் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2009 அந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து யார் யார் கவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ், சீக்ஸ், அப்புறம் வந்து பாகிஸ்தான் உமன், அவங்களும் கவர்டு. பாகிஸ்தான் உமன் வந்து எப்படி கவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் யாரையாவது வந்து கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அவங்க தங்கியிருக்கணும். இவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் வீசா கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்தியன் உமன் வந்து யாராவது பாகிஸ்தானிய கல்யாணம் பண்ணி விடோ ஆகிட்டாங்க இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அந்த இந்தியன் டிவோர்ஸ்டு இந்தியன் உமன் இல்லை விடோடு இந்தியன் உமன், இவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் வீசா கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லாங் டேர்ம் வீசா கொடுக்கலாம், நீங்கள் வந்து ரொம்ப பார்க்காதீங்க, அந்த மைனாரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி 2014 மோடி கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து, சீக், கிறிஸ்டியன், புத்திசம் இந்த நாலு மதத்தை சேர்ந்தவங்க பாகிஸ்தானிஸ் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2015-16 பாஸ்போர்ட் ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த அமெண்ட் பண்ணி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்க
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா இல்லீகலாக வந்திருந்தாலும் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க. அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை, வீசா இல்லை, இவங்க இது எல்லாமே இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்க இந்த மூணு நாட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2015-16 பாஸ்போர்ட் ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்ணி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க மோடி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 2018 வந்து அதாவது சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்களும் லாங் டேர்ம் வீசாக்கு வந்து எலிஜிபிள், அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து லாங் டேர்ம் வீசாக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, இப்போ லாங் டேர்ம் வீசாக்கு இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைவேட் ஜாப்ல ஏதாவது சேரலாம், அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இந்தியாவில், இந்தியாவில் அவங்க பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்துலாம், இந்தியாவில் எங்கே வேணால் சுற்றலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், வீடு கூட வாங்கலாம், இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த December 31, 2014 முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ், பேன், ஆதார் இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னால் இல்லையா, உங்ககிட்ட இந்த லாங் டேர்ம் வீசா இருந்தாலே இந்த டிரைவிங் லைசன்ஸ், பேன், ஆதார் எல்லாமே வாங்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயம். அதே மாதிரி இந்த பாகிஸ்தானை சேர்ந்த, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த, பங்களாதேஷை சேர்ந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட 2002 வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய கல்மினேஷன், அதோடைய பீக் பாயிண்ட் தான் வந்து இப்போ வந்திருக்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டால் மூணு நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மூணு நாட்டை சேர்ந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், அந்த நாட்டோட ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இந்து, சீக், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ் இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக வந்த ஆக்ட் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதை எப்படி கொடுக்கணும்னு சொன்னது தான் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டோட ரூல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ குட் டே.